Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. அண்மை செய்தி. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. மது கொள்கை தொடர்பான வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிபிஐ தரப்பில் இருந்து சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மது கொள்கை தொடர்பான வழக்கில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் சம்மன்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரம்? ஏப்ரல் 16 அதாவது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்திற்கு நேரில் வாருங்கள் என்று சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது. எந்த வழக்கில்? டெல்லியை தற்பொழுது அரசியலில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்கக்கூடிய மதுபான கொள்கை, கடந்த ஆண்டு டெல்லியில் புதிய மதுபான கொள்கை ஒன்று அமல்படுத்தப்பட்டது. தனியார் உள்ளிட்ட அமைப்புகள் இந்த மதுபானங்களை விற்பனை செய்வதிலும் கடைகளை அமைப்பதற்கும் வழிவகை செய்யும் வகையில் புதிய மதுபான கொள்கையானது கொண்டு வரப்பட்டது. இது முறைகேடுகளை செய்வதற்கும் நிறைய ஊழலை செய்வதற்கும் வழிவகுத்திருக்கிறது, நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சி தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு முன்வைத்திருந்தார்கள். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று துணைநிலை ஆளுநருக்கு அவர்கள் புகார் மனு கொடுத்திருந்த நிலையில் அவரது அனுமதியை பெற்று சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஏராளமான கைது நடவடிக்கை எந்த அளவிற்கு போயிருக்கிறது என்றால், டெல்லியின் துணை முதல்வராக இருந்த மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டு அவரது பதவியை இழக்கும் அளவிற்கு அந்த விவகாரம் முற்றி போயிருக்கக்கூடிய சூழலில் இந்த விவகாரத்தில் அடுத்த மிக பெரிய நடவடிக்கையாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் தற்பொழுது சம்மனானது அனுப்பப்பட்டிருக்கிறது சிபிஐ மூலமாக. நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு விசாரணைக்காக வாருங்கள் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கோவா மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சி தேர்தலில் போட்டியிட்ட போது பொது சொத்துக்களின் மீது போஸ்டர் ஒட்டப்பட்டது என சொல்லி கோவா காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். வரும் 27ஆம் தேதி நேரில் வந்து ஆஜராகுங்கள் என கோவா காவல்துறை சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் அதற்கு தான் கட்டாயம் போவேன் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் அறிவித்திருந்தார். அதன் சூடு அடங்குவதற்குள்ளாகவே சிபிஐ தற்பொழுது இந்த ஒரு சம்மனை அனுப்பியிருக்கிறார்கள். ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு ஆம் ஆத்மி கட்சிக்கு தேசிய கட்சி என்ற அங்கீகாரம் வழங்கிய போது பேசிய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த கைது நடவடிக்கை உள்ளிட்டவை எல்லாம் மணீஷ் சிசோடியாவோடோ அல்லது மற்ற பிறரோடோ நிற்காது, எல்லார் வகையிலும் இது தொடரும், தியாகம் செய்வதற்கு மனம் இருக்கக்கூடியவர்கள் மட்டும் ஆம் ஆத்மி கட்சியில் தொடருங்கள், கைதுகளுக்கு பயப்படக்கூடியவர்கள் கட்சியிலிருந்து விலகிவிடுங்கள் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியிருந்தார். சூசகமாக தானும் கூட விரைவில் சிபிஐ அல்லது மற்ற அமைப்புகளாலோ கைது செய்யப்படலாம் என்ற ஒரு தகவலையும் அவர் சொல்லியிருந்தார். அது அவர் சொல்லி ஒரு 2 தினங்களுக்குள்ளாகவே சிபிஐயிடமிருந்து சம்மன் வந்திருக்கிறது. ஏற்கனவே கடுமையான அழுத்தம் நிறைந்த ஒரு நிலைமையாக டெல்லி அரசியல் மாறி வரக்கூடிய நிலையில் கெஜ்ரிவாலுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்மன் என்பது மிக முக்கியமான ஒன்றாகவும் அரசியல் திருப்பமாகவும் பார்க்க வேண்டியது இருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நிரஞ்சன். Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.